வணக்கம். இந்த வாரத்துடைய அடுத்த விமர்சனம் பிரின்ஸ். காலையில் மழை பெய்யும் போதே ஏதோ ஒரு அதிசயம் நடக்க போதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அந்த அதிசயம் இதுதான். காலை காலங்காத்தால 4:30 மணிக்கு போய் ஷோ பார்த்துட்டு வந்துட்டு அதனால தான் இந்த ரிவ்யூ வந்து உங்களுக்கு சீக்கிரமாக கொடுக்குறோம். ஆனால் இதுவே அப்படியே வார வாரம் இதே நடக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்த்துக்கூடாது. ஓகேவா? ஸோ இந்த பிரின்ஸ் படத்தை பொறுத்த வரைக்கும் அவுட் அண்ட் அவுட் காமெடி படங்கிற மாதிரி தான் எல்லா இடங்களையும் நம்மளுக்கு சொல்லியிருக்காங்க. இந்த காமெடி படங்களை வந்து நம்ம ஊரில் வந்து எது நல்ல காமெடி எது கெட்ட காமெடின்னு கேட்டகரிஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா ஒப்பீனியன்ஸ்லாம் முன்னை விட ரொம்ப அதிகமே ரொம்ப டிவைடடாகவே இருக்குது. ஏன்னா ஒரு பக்கம் அரண்மனை சீரிஸ் படங்களும் பயங்கரமாக ஓடுது, இன்னொரு பக்கம் பழைய நல்ல நல்ல காமெடி படங்கள் கமலுடைய காமெடி படங்கள்லாம் எடுத்து ஆன்லைனில் கிளிப் கிளிப்பாக கட் பண்ணி கட் பண்ணி போட்டு இந்த மாதிரி காமெடி இப்போலாம் வரதே இல்லையே அப்படின்ற மாதிரி சாகிச்சுட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஜனங்களை வந்து புரிஞ்சிக்கவே முடியலையே அப்படிங்கிற மாதிரி எதை நல்ல காமெடி எதை கெட்ட காமெடி சொல்லுவாங்க அப்படின்னு தெரியவே இல்லையே அப்படின்னு தான் இருக்குது. ஸோ அதனால் நம்ம படம் பார்க்கும்போது எதுவுமே வந்து இது இப்படி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி அப்ரோச் பண்ணாமல் கொஞ்சம் ஓப்பன் மைண்டாக தான் பார்க்க வேண்டியிருக்கில்ல. ஸோ அப்படி ஓப்பன் மைண்டாக பார்க்கும்போது இந்த பிரின்ஸ் நல்லா இருந்துச்சா நல்லா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சிக்கலாம். அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் இந்த படத்தை நோட் பண்ணதுன்னா, என்ன தான் காமெடி பண்ணாலும் எங்கேயும் அடல்ட் கண்டென்ட்டுங்கிறது எதுவுமே இல்லை. ஒரு ஆமாம் பியூராகவே வந்து ஒரு ஃபேமிலி ஆடியன்ஸுக்கான படமாக தான் இது இருந்துச்சு அப்படிங்கிறத முதல்லே நான் சொல்லிடுறேன். மேற்கொண்டு என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிற மாதிரி சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். பிரின்ஸ் கடலூர் பக்கத்தில் தேவனக்கோட்டைங்கிற கிராமத்தில் ஸ்கூலில் சோஷியல் சயின்ஸ் வாத்தியாராக இருக்குது சிவகார்த்திகேயன். என்ன தான் ஸ்கூல் வாத்தியாராக இருந்தாலும் எப்பவும் போல் பொறுப்பு இல்லாத ஊதாரி பையன் மாதிரி தான் ஊரெலாம் சுற்றிட்டு இருக்காரு. சினிமாலாம் பார்த்து பொறுப்பு இல்லாமல் இது பண்ணிகிட்டு இருக்காரு. அதே ஸ்கூலில் இங்கிலீஷ் டீச்சராக வந்து ஜாயின் பண்ணுற மரியாதை பார்த்தவொடனே சிவகார்த்திகேயன் லவ் பண்ணிடுறாரு. ஆனால் சிவகார்த்திகேயனுடைய அப்பா சத்யராஜ் பிரிட்டிஷ்காரங்கன்னா பிடிக்காது, மரியாவுடைய அப்பாவுக்கு அந்த ஊர் ஜனங்கன்னா பிடிக்காது. ஸோ இந்த மாதிரி டொமஸ்டிக் பிரச்சனைகளையும் பிரேம்ஜி உள்ளிட்ட ஆட்கள் மூலமாக வர வெளியிலேருந்து வர பிரச்சனைகளையும் சமாளித்து எப்படி நம்ம ஹீரோ ஹீரோயின் கூட சேர்ந்தாரு அப்படிங்கிறது தான் பிரின்ஸ். சிவகார்த்திகேயன் ஓவர் டைம் ஒர்க் பண்ணியிருக்காரு. சில இடங்களில் பார்த்தா கொஞ்சம் பாவமாகவும் இருக்குது, ஏன்னா மொத்த படத்தையும் இவர் தான் தனியாளாக ஷோல்டர் பண்ணுறாரு. டைமிங்கில் அவர் அடிக்கிற காமெடி, கொடுக்குற ரியாக்ஷன்ஸ், செம்மையாக ஆடுற டான்ஸுன்னு அவரோட கம்ஃபர்ட் ஜோனில் இருக்கிற எல்லா விஷயங்களும் சிறப்பாகவே பண்ணியிருக்காரு. இன்னொரு பக்கம் சில இடங்கள் டக்கு டக்கு மாத்திரா அவருடைய அந்த வாய்ஸ் மாடுலேஷன், முகபாவனைகள், இந்த பாடி லாங்குவேஜ்னு பெர்ஃபார்ம் ஆகவும் சில இடங்களில் கவனிக்க வைக்கிறாரு. ஹீரோயின் மரியாவை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துடைய ஸ்டைலியே சொல்லணும்னா அந்த ஃபாரின் ஹீரோயின் கேரக்டருக்கு அவங்க ரொம்ப பொருத்தமாக இருக்காங்க. அவங்களுடைய தமிழ் லிப்ஸிங்லாம் கரெக்டாக இருக்குது, ஆனால் நடிக்கிறதுக்கும் டான்ஸ் ஆடுறதுக்கும் ரொம்ப 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 கஷ்டப்படுறாங்க. அண்ட் சத்யராஜ் வந்து இந்த பொண்ணு தான் சரியாக நடிக்கலையே, அந்த பொண்ணுக்கு சேர்ந்து நடிச்சிடும் அப்படின்ற மாதிரி நிறைய இடங்களில் கொஞ்சம் அதிகப்படியான நடிப்பையே வெளிப்படுத்தியிருக்காரு. பிரேம்ஜியோட நடிப்பை பொறுத்த வரைக்கும் பிரேம்ஜியே அவரோட நடிப்பை பற்றி என்ன சொல்வாரோ அதே தான் நம்மளுடைய கருத்தும் கூட. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸாக வர பிராங்க்ஸ்டர் ராகுல், ஃபைனலி பாரத், சதீஷ் மூணு பேருமே சும்மா ஒப்புக்கு தான் வந்துட்டு போகிறாங்க, ஏன் வீணடிக்கப்பட்டிருக்காங்கன்னு கூட சொல்லலாம். ஆல்ரெடி ரிலீஸ் ஆகி வைரல் ஆன பாடல்களாக வைரல் ஆக்கப்பட்ட பாடல்களாக சொல்ல முடியல, ஏன்னா எனக்கு பர்சனலாக எந்த பாட்டுமே பெருசாக ஒர்க் அவுட் ஆகலை. ஆனால் தியேட்டரில் அந்த பாட்டு வரும்போது ஆரம்பிக்கும் போது பயங்கர ஒரு ஆரவாரம் மூணு இருக்குது, ஆனால் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ஃபேட் அவுட் ஆகிடுது. ஏன் லென்த்தியாக சிவகாரியாக டான்ஸ் ஆடாரு அதை கூட பெருசாக யாரும் கண்டுக்க மாட்டாங்க. அதுக்கு முக்கியமான காரணம் இந்த பாடல்களுடைய பிளேஸ்மெண்ட்டும் கூட. இந்த ஜெசிகாங்கிற பாட்டு மட்டும் கொஞ்சம் பெட்டராக பிளேஸ் பண்ண மாட்டா மாதிரி இருந்துச்சு. அவுட் அண்ட் அவுட் காமெடிங்கிற ஒரு கதை எழுத ஆரம்பிக்கும் போது உங்களுக்கு இருக்கிற பெரிய சுதந்திரம், எந்த விஷயத்தையும் நீங்கள் சீரியஸாக எடுக்கணும் தேவையில்லை, சீரியஸாக ஒரு சீன் எழுதவே தேவையில்லை, லாஜிக்கலாம் பெருசாக பார்க்கணும்னு அவசியமே கிடையாது. ஆனால் அந்த மாதிரியான காமெடி ஸ்கிரிப்டில் இருக்கிற பெரிய சேலஞ்ச் என்னன்னா அது காமெடியாக இருக்கணும் அப்படிங்கிறது தான். அப்படியான இந்த ஸ்கிரிப்டில் காமெடிங்கிறதுக்கு மிக்சட் ரிசல்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. இவர் தான் ஏப்பா, என்னோட வயசில் மூத்தவர் அப்படின்னு படத்தோட ஆரம்பத்தில் சிவகாரியின் வாய்ஸ் ஒரு ஒன்று வரும். அப்போவே இந்த படத்துடைய காமெடி மீட்டர் இப்படி தான் இருக்க போகுதுங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சுது. ஸோ அதுக்கு நீங்கள் டியூன் ஆகிட்டீங்க அப்படின்னா இந்த படம் முடிகிற வரைக்குமே கூட நீங்கள் நல்லா பார்த்து படத்தை என்ஜாய் பண்ணி சிரிச்சுட்டு வரலாம். கிட்டத்தட்ட லொல்லு சபா மாதிரி தான் இந்த படத்துடைய நிறைய காமெடிகள் இருக்கு. ஆனால் ஒருவேளை அதுக்கு நீங்கள் டியூன் ஆகலை அப்படின்னா இந்த படத்தோட இன்டர்வல் நீங்கள் தாண்டதே ரொம்ப கஷ்டம். பர்சனலாக எனக்கு இந்த படத்தில் ஒன்று ரெண்டு இடங்களில் காமெடி நல்லாவே ஒர்க் அவுட் ஆச்சுன்னு சொல்லலாம். இந்த பாட்டில் கார்டுங்கிற ஒரு காமெடி, தனக்கு எல்லாம் தெரியும்னு சத்யராஜ் சமாளிக்கிற ஒரு இடம், சிவகார்த்திகேயனும் சத்யராஜும் சண்டை போடுற இந்த வாக்குவாதம் பண்ணுற காட்சிகள், உமுருட்டப்புறு பாட்டை வச்சு வர ஒரு காமெடி, இந்த பாய் பெஸ்டியை பற்றி டக்குன்னு சிவகார்த்திகேயன் ரியாக்ட் பண்ணுற ஒரு இடம், கிளைமேக்ஸ் காட்சி, இதெல்லாம் எனக்கு நல்லாவே சிரிப்பு வந்துச்சு. இயக்குனர் அனுதீப்போடைய ஸ்ட்ரென்த்தாக நான் பார்க்கறது எவ்வளவு சில்லியாக ஒரு காமெடியாக வரலாம் எழுத முடியுது அப்படிங்கிறதான். முட்டாள நடிக்க பெரிய புத்திசாலித்தனம் வேணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இந்த மாதிரி அப்சர்ட் காமெடியை எழுதுறதுக்கும் அதை எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கும் ஒரு ஸ்மார்ட்னஸ் தேவை. அப்படி எக்ஸிக்யூட் பண்ணப்பட்ட காமெடி சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகுது, சில இடங்களில் ஒர்க் அவுட் ஆகலை. ஸ்டீவ் மார்ட்டினுடைய பிங்க் பேந்தர் படங்களை பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் புத்திசாலியாக முட்டாலும் நம்மளால் சொல்லவே முடியாது. பேசுகிற பண்ணுற விஷயங்கள் எல்லாமே பயங்கர சில்லியாக அப்சர்டாக தான் இருக்கும். ஆனால் இன்னொரு பக்கம் பயங்கர காமெடியான கேஸையும் அவர் சால்வ் பண்ணிட்டு இருப்பார். கிட்டத்தட்ட அதே மாதிரி ஒரு விஷயத்தை தான் இந்த படத்தில் ட்ரை பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஹீரோ ஹீரோட அப்பா அந்த ஊர் மக்கள் எல்லாருமே வந்து புத்திசாலியாக முட்டாலும் சொல்ல முடியாது, பயங்கர சில்லியாக தான் பேசுவாங்க, பிஹேவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஆனால் இப்படி மொத்தமாக காமெடியை மட்டுமே நம்பி இருக்கிற ஒரு படத்தை மொத்தமாக ஹோல்ட் பண்ணுறதுக்கு அடிப்படையில் ஒரு சுவாரஸ்யமான கதையும் திரைக்கதையும் வேணும் இல்லையா, அது இந்த படத்தில் மிஸ்ஸிங். வீக்கான வில்லன் கேரக்டர், ஹீரோவுக்கு பிரச்சனைன்னு ஒன்று வந்துட்டாலும் அதில் தீவிரம் இல்லாமல் இருக்கிறது, ஹீரோவுக்கு ஹீரோயின் நடுவில் இருக்கிற வீக்கான கெமிஸ்ட்ரி, இதெல்லாம் இந்த படத்துடைய அடுத்த மைனஸ். மேலோட்டமாக ஒரு கதை, ஸ்டார்ட் மிடில் எண்டு நடுவில் ஃபில்லர் மாதிரி காமெடி காட்சிகள்ன்ற மாதிரி தான் இந்த படம் இருக்கே தவிர, கோர்வையாக ஒரு கதை அதில் இயல்பாக நகைச்சுவை ஒர்க் அவுட் ஆகிற மாதிரி தெரியவே இல்லை.
அதில் கொஞ்சம் கவனம் செலுத்தியிருந்தால் அது சுவாரஸ்யமான என்டர்டெய்னராக இருந்திருக்கும். மொத்தத்தில் இந்த பிரின்ஸ் டாக்டர் டான் வரிசையில் டெப்ரிசியேஷன் வேல்யூ லாஜிக் அடிப்படையில் சிவகார்த்திகேயன் நடிச்சிருக்கிற மற்றும் ஒரு காமெடி திரைப்படம். முன்னாடியே சொன்ன மாதிரி இந்த படத்துடைய காமெடிக்கு நீங்கள் டியூன் ஆகிட்டீங்கன்னா எந்த ஒரு முன்முடிவும் இல்லாமல் ட்ரெய்லரே கிரிஞ்சு படமும் கிரிஞ்சு தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி முன்முடிவோட போகாமல் இருந்தீங்கன்னா இந்த படம் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஏன்னா நம்ம முதல் நாள் முதல் ஷோ ஒரு படத்தை பார்த்து அதை முதல்ல கிரிஞ்சுன்னு சொல்கிறதும் அடுத்த நாட்கள் அந்த படம் சூப்பர் ஹிட் ஆகிறதும் நம்ம ஊருக்கு புதுசாக என்ன இந்த மாதிரி நிகழ்ச்சி இதுக்கு முன்னாடி நிறைய நடந்திருக்குது. ஆனால் இதுதான் பர்ஸ்ட் டைம்.